வணக்கம். 2023 மே மாத ராசி பலன்கள். இந்த மே மாத ராசி பலன்கள்ல மகர ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். ஆனா அதற்கு முன்பு நீங்க குரு பெயர்ச்சி பலன்கள், சனி பெயர்ச்சி, ராகு ஏது பெயர்ச்சி, மாத ராசி பலன்கள், வார ராசி பலன்கள், இந்த தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்துல நீங்க என்ன லக்கணம்னு முதல்ல தெரிஞ்சுங்க. இப்பொழுதே உங்களுடைய ஜன ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அதுல வந்து குரு பகவான், சனி பகவான், சுக்கரன், ராகு கேது, மற்ற கிரகங்கள்லாம் என்ன நிலையில எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுங்க. அதே சமயத்துல இப்ப உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குங்கிறது தெரிஞ்சுங்க. அதாவது நீங்க இப்ப எந்த கிரகத்தோட கண்ட்ரோல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதா அந்த தசாபுத்திங்கிறது, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் இந்த மாத ராசி பலனா இருக்கட்டும், இல்ல வரக்கூடிய இந்த குரு பயிற்சியா இருக்கட்டும், சனி பயிற்சியா இருக்கட்டும், ராகு ஏது பயிற்சியா இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெளிவாகவே புரிய ஆரம்பிக்கும். இந்த சேனலுக்குள்ளே நீங்க பிளேலிஸ்டுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா குரு பகவான், சனி பகவான், ராகு கேது நின்ற இடங்கள், பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்க. சரி, நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த ANS 24/7 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பண்ணிங்க. அப்போதான் நாங்கள் அடுத்தடுத்து வெளியிடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனுக்குடன் கிடைக்கும். கண்டிப்பா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. நன்றி. இப்போ இந்த 2023 மே மாத ராசி பலன்கள்ல மகர ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். மகர ராசிக்கு உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதம் முடிய உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனை சேர்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4 இடத்துல, 4 இடங்கிறது என்னங்க அப்படின்னு பார்த்தோம்னா 4 இடங்கிறது சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வீடு ஸ்தானம், வாகன ஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் ராகு பகவானும் சஞ்சரிக்க இருக்கிறதுனால, அதாவது குப்பனு சுப்பனும் ஒரே இடத்துல சஞ்சரிக்கிறாங்க. அதனால் நீங்கள் அனுபவிக்க முடியாத பல விஷயங்களுக்கு நல்ல விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் அனுபவிக்க முடியாத அளவுக்கு பல இடையூறுகள் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு நிறையவே இருக்கிறது. உங்கள் சுகஸ்தானத்து சம்பந்தமான பல விஷயங்கள் பாதிப்படையக்கூடிய வாய்ப்புலாம் கண்டிப்பாக உண்டு. அதனால் தேவையற்ற நெருக்கடிகள், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் ஏதாவது ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் ஏற்படும். அதனால் பல்ல கடிச்சிட்டு ஓட்டுங்க, பொறுமையாக கையாளுங்க எந்த விஷயத்தையும். அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபடுகளாம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை குறையக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படும், பார்த்து கவனமாக இருந்துங்க. இந்த மகர ராசி உள்ள குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி, இல்லை மகர ராசி உள்ள குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி, கணவர்கிட்டையும் மனைவிட்டையும் போய் பேசும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக பேசுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நாவடக்கம் ரொம்ப ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் தேவையில்லாத சின்ன சின்ன சண்டை சச்சரவுலாம் வரக்கூடிய வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்கிறது. இந்த மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கிறதுல அவர் வந்து 7ஆம் இடம், 7ஆம் இடம்ங்கிறது களத்திர ஸ்தானம் சொல்லுவாங்க, அந்த இடத்துல சஞ்சரிக்க இருக்கிறதுனால நெருங்கியவர்கள்ட்ட, அதாவது உங்களுடைய நட்பு வட்டாரமாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய உறவுக்காரங்களாக இருக்கட்டும், இவங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திங்க. அவங்க மூலமாக பல காரியங்களை நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உங்களுக்கு காரியம் ஆகணும்னா கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா பல விஷயத்தை நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எப்பொழுதுமே பேச்சில் நிதானத்துடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு வார்த்தை கொள்ளும், ஒரு வார்த்தை வெல்லுன்னு சொல்லுவாங்க. அதனால் பேச்சில் யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் பார்த்து பேசுங்க, எதையுமே எடுத்தமாக கௌத்தமானு பேசுகிறாதீங்க. அதே சமயத்தில் இந்த அசையும் அசையா சொத்துக்களால் உங்களுக்கு அலைச்சலும் அதன் மூலம் பல பண விரயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் ஏற்படும். அதாவது கோர்ட்டு சம்மந்தமாக, சொத்து சம்மந்தமான பல பிரச்சனைகள், ஏதாவது கோர்ட்டு சம்மந்தமாக ஏறி இறங்கிட்டு இருப்பீங்க, அது சம்மந்தமான பல விஷயங்களில் உங்களுக்கு விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் ஏறும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துங்க. ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. எப்பொழுதுமே வேலை வேலைன்னு இல்லாமல் குடும்பம் குடும்பம்னு இல்லாமல் உங்கள் குடும்பம் உங்கள் உடம்ப நீங்கள் பார்த்துக்கிட்டா தான் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவை பார்த்துக்க முடியும், அம்மாவை பார்த்துக்க முடியும், கணவரை பார்த்துக்க முடியும், மனைவியை பார்த்துக்க முடியும், பிள்ளைகளை பார்த்துக்க முடியும்னு ஒரு பொறுப்புணர்ந்துக்கிட்டு கவனமாக இருந்துங்க. தேவையற்ற பயணங்கள், அது இரவு நேர பயணங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துங்க. நீண்ட தூர பயணங்கள்லாம் இந்த இரவு நேரம் போகிறதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வண்டி வாகனங்களை போகிறப்பெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இரவு நேர பயணத்தை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், வியாபாரத்தில் ஏதாவது உங்களுக்கு மந்த நிலை நிலவினாலும் நீங்கள் போட்ட முதலீடு உங்கள் கையை கடிக்காத அளவுக்கு நீங்கள் லாபத்தை எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக பொருள் தேக்கங்கிறது ஏற்படவே ஏற்படாது, அதை நினச்சிங்க. ஆரம்பத்தில் என்னடா இந்த மாதமே இப்படி காற்று வாங்குதே, இப்படி மந்த கதையாக போகுது அப்படிங்கிற ஒரு மனநலம் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் போட்ட முதலீடு உங்கள் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கலை, மிகப்பெரிய ஒரு கடன் தொகை யாருக்காவது கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை வாங்குறதா இருக்கட்டும், கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. எதுவுமே நமக்கு தெரிஞ்சவன் தான், 10 வருஷம் நட்பு உறவுக்காரங்க தான், மாமனா மச்சனாக இருக்குங்கிறதுக்காக ஏதாவது ஒரு 50,000, 40,000, ஒரு 1,00,000 பணம் வந்து கேட்குறாங்கன்னா எந்த ஒரு ஷியூரிட்டி இல்லாமல் கொடுக்காதீங்க, எதுலவும் கவனமாக இருந்துங்க. அதேமாதிரி நீங்களும் அகல காலை வச்சு இங்கே யார்ட்டையுமே கடனை வாங்காதீங்க, பார்த்து கவனமாக இருந்துங்க. உத்தியோகத்தில் இருக்கிறது, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருக்கலாம் அந்த மகர ராசினியர்கள், இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வுலாம் உங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்துட்டு இருப்பீங்க. இந்த மாதம் அப்படி இப்படின்னு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருந்தாலும் அடுத்த மாதங்கிறதுல உங்களுக்கு ஒரு மனத்தளவரான விஷயத்தை ஏற்படுத்திங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்காது. இருந்தாலும்
அடுத்த மாதம் இப்போ கிரக நிலைகளோட மாற்றங்கள் ஏற்படும் போது அது சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் மூவ் பண்ணும்போது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதத்தில் ஏதாவது நமக்கு வந்துடும், ஏதாவது கிடச்சிரும்னு ஏதாவது ஒரு ஆதாயத்தை நம்பிட்டு இருப்பீங்க. அது சில பேருக்கு பார்த்திங்கன்னா சொந்த ஊரில் இருந்துகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு. சொந்த ஊரை விட்டு வேறு ஊர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு. அது வந்து மனசுக்கு சில சங்கடங்களை உண்டு பண்ணினாலும் எல்லாமே காலத்தின் கொண்ட கட்டாயங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துங்க. வீட்டில் சுபவிரய செலவுகள் எக்கச்சக்கமாக நடக்க போகுது, அது கண்டிப்பாக உங்களுடைய பேங்க் பேலன்ஸ்லாம் கண்டிப்பாக கரையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது நீண்ட நாட்களாக அது தோச ஜாதகங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு, அது 90 கிட்ஸாக இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக அந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது சுபகாரியங்களில் ஈடுபட்டு திருமண சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டு அது வந்து நிச்சயத்தார்த்தம் இந்த பூ போட்டு வச்சுக்கிறது, இன்னும் 2 மாதத்தில் திருமணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. கட்டிய வீட்டை பராமரிக்கக்கூடிய செலவு, வண்டி வாகனங்களுக்கு உண்டான பராமரிப்பு செலவுலாம் எக்கச்சக்கமாக எகரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையவே இருக்கிறது. ஆரம்பத்தில் உங்களுக்கு இந்த மாதம் அப்படி இப்படி போனாலும் முடிவில் உங்களுக்கு எல்லாமே ஒரு சாதகமான பலனும் உண்டாகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டுங்கிறத நினச்சிங்க. ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்க இந்த மாதத்தில் சிவ வழிபாடு விநாயகர் வழிபாடு மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு இப்போ தான் ஜென்மச்சனி வந்து முடிந்திருக்கிறது, அதனால் இதுக்கு பிறகு வரக்கூடிய மாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் அப்படி இருந்தாலும் போக போக உங்களுக்கு நல்ல ஒரு நிலை வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பாக பரிகாரத்தை மேற்கொள்ளுங்கள். இந்த 2023 மே மாத பலன்கள் மகர ராசிக்கு அனைத்து விதமான நன்மையும் அளிக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.